ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் நிதிலாவுக்கு கொலுசு வாங்கிறதுக்காக நகை கடைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நிதிலா போட்டிருந்த கொலுசு வந்து ரொம்ப தளர்ந்து காலை விட்டு கழண்டு கழண்டு கீழே விழுந்துடுது. அந்த கொலுசை தேடி எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கா? சரி, அதனால தான் பிள்ளைக்கு மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்துட்டோம். இது வந்துட்டு அவளோட பழைய கொலுசு. அதை கொடுத்துட்டு தான் அது எவ்வளோ வருது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி, அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காசெல்லாம் அதிகமாக கொடுக்குற மாதிரி நம்ம கையில் காசு இல்லை. இருந்தாலும் பிள்ளைக்கு மாற்றி போடணுமேனு ஒரு ஆசை, அதனால தான் சரி நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு புது கொலுசு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இந்த கொலுசு தான் வேணும் அம்மா, அம்மா இந்த கொலுசு தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா கிட்டே காட்டுறாங்க, அப்பா இது வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு கொலுசு செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்து அது பாப்பா காலுக்கு கரெக்டாக இருக்கா என்னன்னு போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க போடும்போதே சிரிப்பு தாங்கலை அவங்களுக்கு, நம்மளுக்கு புது கொலுசு வாங்குறாங்கன்னு சொல்லி கால் இப்படி காலை அசைச்சு அசைச்சு பார்க்குறாங்க அவங்க, சவுண்டு கேட்குதா என்னன்னு சொல்லி. கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, அந்த கொலுசே எடுத்துக்கலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எதனா டேமேஜ் இருக்கா, டேமேஜ் எதனா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். காலிலேருந்து கயிட்டுனதால வேற இவங்க ஒரே சத்தம், கொலுசு காலில் போட்டு விடு அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்துட்டு பாப்பா கையில் ஒரு வெள்ளி காப்பு போட்டிருந்தான். அந்த காப்பு வந்து கட்டாகி இருந்தது லாக்கு. சரி, அதை பற்ற வச்சு போடலாம்னா பற்ற வச்சாலும் மறுபடியும் கட்டாக தான்க்கா ஆகும், மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடையில் சொன்னாங்களா. அதனால் வேறு காப்பு பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த காப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காப்பு நம்ம சரடில் வர கட்டிங் மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு நந்தி இருந்தது இந்த காப்பில், அழகாக நந்தி வச்சு உள்ளே குட்டியாக கம்பி மாதிரி கொடுத்துருக்குறாங்க லாக்கு. நானும் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தேன் பாருங்கள், அதை தான் பாப்பா கையில் போட்டு பார்த்தேன். எங்களோட பேட் லக்கு அது வந்து பாப்பா கையில் பத்தலை, பெருசாக இருந்தது. அந்த மாதிரி லூஸாலாம் போட்டு விட்டு அவள் கைட்டி கீழே போட்டுருவா, அதனால் அது எடுக்கலை. அப்புறம் அந்த ஒரு நந்தி வச்ச மாதிரி இருந்தது பாருங்கள், அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த அண்ணன் அதில் வச்சு டெமோ காட்டிகிட்டு இருந்தாங்க, இது இப்படி தான் கைட்டி போடணும் அப்படின்னு சொல்லி. ஒரு வழியாக கொலுசும் காப்பும் பாப்பாவுக்கும் வாங்கிக்கிட்டு கடையை விட்டு நாங்கள் வெளியே கிளம்பி வந்துட்டோம். இப்போ அடுத்து எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து துணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நாளைக்கு ஒரு தம்பிக்கு வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அவனுக்காக தான் ட்ரெஸ்ஸு பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம வந்து துணி கடையில் என்னை பொறுத்தளவுக்கு நான் போய் எத்தனை ட்ரெஸ்ஸு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை தான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வருவேன். அது வந்து என்னன்னு தெரியல, எனக்கு அந்த முதல் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் வந்து கடைசியாக எடுத்துகிட்டு வர்றது. நான் சொன்னல அந்த மாதிரி நான் போய் ஃபஸ்ட்டு பார்த்த ட்ரெஸ்ஸை தான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தனே. எனக்கு அது அந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருந்தது, வேறு எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. அதை பேக் பண்ண சொல்லிட்டு வந்தால் இங்கே நிதிலா என் ஹேண்ட்பேக்கை மாட்டிங்கன்னு அவங்க முஞ்சு அவங்களே கண்ணாடில் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அங்கே பாருங்களேன் எப்படி பார்க்குறான்னு. அந்த பேக்கை கேட்டால் கொடுக்க மாட்டேன்னிட்டாங்க அவங்க. சரி, பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா நிலா அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, இந்த மந்த்து வந்து எனக்கு பர்த்டே வருது, அதனால் நீ ட்ரெஸ்ஸு வாங்கிக்கு, இதுக்குன்னு மறுபடியும் ஒரு வாட்டி கடைக்கு வரணும், அதனால் நான் உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் சரி போயிட்டு டாப் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு முன்னாங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்க பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு காட்டின ட்ரெஸ்ஸில் எடுத்து இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த இது வந்து கனகாம்பரம் கலரில் இருக்குது இந்த டாப்பு, ஃபுல்லாகவே ஒர்க்கு
சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே டாப்பு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டாப்பு. சரி இதில் வேறு எதனா கலர் இருந்தால் பார்க்கலாம், அப்படி இல்லைனா இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சுட்டு வேறு எதனா கலர் இருந்தால் இதில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்துட்டு இந்த வெந்தய கலர் மாதிரி ஒரு கலர் எடுத்து காட்டினாங்க எனக்கு. இதோ இருக்குது பாருங்கள், இது அந்த ட்ரெஸ்ஸு தான். சேம் டிசைன் சேம் ஒர்க்கு, பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நாட்டெல்லாம் வச்சு பக்காவாக இருந்தது அந்த டாப்பு. ஆனால் என்ன ஒன்று, அங்கே வந்து ட்ரையல் ரூம் இல்லை, அதனால் நம்ம போட்டு பார்க்க முடியல. சும்மா மேலே தான் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இதில் அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு படுத்துக்கினாங்க. படுத்துக்கிட்டு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த டாப் ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்ததா, நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அது வந்து எடுக்கலை நாங்கள். ஃபைனலாக வேறு ஒரு டாப் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி பில் போடுறதுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தாச்சு. ஃபைனலாக எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸையும் பில்லு போட சொல்லி பில் அமௌண்ட்டை வந்து கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் வந்து வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கொலுசெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த காப்பு வந்து இதுதான். பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த காப்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுதான் வந்து பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த கொலுசு. இப்போ இது படித்து பாப்பாவுக்கு போட்டு விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா லட்சு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.